ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது ஏசிசிடி தமிழ் கேமிங். நான் உங்கள் ஈஸ்வர். ஸோ இன்னைக்கு நம்ம ஹாட் கோர் எபிசோட் ஃபைவ்ல இருக்கும். ஸோ இன்னைக்கான எபிசோட் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ரைட் பண்ணணும், வித ஸ்கேட்டன்ஸ் அடிச்சுட்டு வித கொள்ளணும், அப்புறமா வந்துட்டு ஒரு வீடு கட்டணும் அண்ட் பீக்கன் கிராஃப்ட் பண்ணணும். இதுதான் வந்துட்டு இன்னைக்கான கோல். நாங்கள் இப்போ வீடியோ கூட போகலாம். ஸோ வித அடிக்கிறதுக்குமே நம்ம நிறைய டோட்டம்ஸ் தேவைப்படும். ஸோ அதனால வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ரைடை முடிச்சிடலாம். ஸோ இந்த ஏரியா கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது வந்துட்டு ரெண்டு ரைட் கேப்டன்ஸ் பண்ணானுங்க. ஒருத்தர் வந்துட்டு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டே இருந்தான். ஸோ இப்போ ஒருத்தனை அடிச்சுட்டு நான் பேட் ஓமன் எஃபெக்ட் எடுத்துருவோம். ஓகே, ஸ்டார்ட் ஆக போகுது. ரைட் ஸ்டார்ட் ஆக போகுது. ரைட் ஸ்டார்ட் ஆக போகிற சப்டேட்லா. ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டே கிட்டவா அது நான் ஆன் பண்ண மாட்டேன். எங்கடா போனானுங்க? இந்த ரைட் வந்து பயங்கரமாக கிளிச் ஆயிடுச்சு. நாங்கள் போட்டில் பிடிச்சி வச்சிருந்த பில்லேஜரும் அப்புறமா ஐன்ஃபோனில் பிடிச்சி வச்சிருந்த பில்லேஜரும் வந்துட்டு ஒரு ரைடராக கவுண்ட் ஆகிட்டானுங்க. அதனால் வந்துட்டு இந்த ரெண்டு பேரும் கொல்ல வேண்டியதாக போயிடுச்சு. அதே மாதிரி வந்து ஃபுல் ரைடுமே கிளிச் ஆயிடுச்சு. ஒரு பில்லேஜர் கூட எங்களை அடிக்கலை. எப்படியோ சக்சஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஒரு கிளிச்சான ரைடை முடிச்சாச்சு. சரி ஓகே, வாங்க இப்போ வெதர் ஸ்கைட்ரன்ஸ் போய் அடிச்சுட்டு வெதர் ஹெட்ஸ் கலெக்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம விதரை அடிக்கிறதுக்கு தான் நல்லா ஸ்பாட் தேடணும். அப்போ தான் வந்துட்டு விதரை ஈஸியாக அடிக்க முடியும். அதுக்குமே நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணணும். அதெல்லாம் பண்ணிட்டு வந்துடுறோம் போயிட்டு. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஓரளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டோம். இப்போ போயிட்டு விதரை அடிக்க வேண்டியதான். இப்போ டே வந்துட்டு 148 ஆகுது. ஒரு நல்ல ஸ்பாட்டை தேடிட்டு விதரை ஸ்பான் பண்ணுவோம். எங்கே எங்கடா எங்கே இருக்க நீ? வில்லேஜில் தான் இருக்கேன். படிக்கலையா? ஓகே ஓகே. ம், இதுவா? சரி வா போவோம். பாடி நல்லா போதே. நைஸ். வா, இவ்வளோ தூரம் கீழே போதா? ஐயோ ஏன் போயிட்டே இருக்கு. சாம்பி பிரச்சனை இல்லை. லாவரை விழுந்துருப்பேன் கொஞ்சம் விட்டுருந்தா. லேக் ஆகுதுங்க லைட்டா. இன்னும் இவ்வளோ கீழே போகுது, போயிட்டே இருக்கு. மைண்ட் ஷாஃப்ட் இருக்கு போல கீழே. டீப் டீப் தான் போனோம். டீப் டீப் ஸ்டேட்டுக்கு வரணும். கீழே குதிக்க முடியுமா? வெதர் ஃபாலிங் வேறு இல்லை. நம்ம மாடு குதிக்கிறோம். இங்கே பாரா, பிரெட் இருக்கு. நேம் டேக் எடுத்துக்க 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 நேம் டேக் எடுத்துக்க. ஆ வந்துட்டோம்ண்ணா. ஓரளவுக்கு கீழே இன்னொரு செஸ்ட் இருக்கு. ஏ டைமண்ட்ஸ்ரா, என்கிட்ட என்ட வா. ஏ டைமண்ட்ஸ்ரா, ஐயோ மணி டிஸ்டன்ஸ். ஏ டைமண்ட்ஸ் வந்து லக்குடா. டார்ச்சு நாலு பேர் வச்சுருந்து தெரியா? இன்னொரு டைமண்ட்ரா இங்கே. ஆஹா டைமண்டாக கிடைக்குதே. ஏன்னா டைமண்டாக கிடச்சிக்கிட்டு இருக்கு. போகிற இடம்லாம் நிறையா கிடச்சிருச்சு. இது பார்க்குறேன், 20 டைமண்ட்ஸ். உண்மை கா 21 டைமண்ட்ஸ். பிக்ஸ் என்னது? இன்னொரு டைமண்ட் போகிறேன். தோன்ற இடம்லாம் டைமண்டாக இருக்கே. வைக்க போகிறோம். 1, 2 and 3. வச்சாச்சு வச்சாச்சு வச்சாச்சு. ஓடு ஓடு ஓடு. ஏ பகனிக்காதரா, செம்மையா அடிக்கணும். மால் அடிக்கும் பேர் அடிச்சு அடிச்சு அடிச்சு. பா 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 பா.
என்னடா லாக் ஆகுது? ஒன்னா அடிச்சு பாரு. ஐயா இந்த பேர் கரெக்டாக எப்படி அடிக்குது பேர், கரெக்டாக 3 பிளாக் டேமேஜ் பண்ணுது பேர். ஏ ஓடு ஓடு ஓடு. ஹெல்த்தை பார்த்துக்க, ஈஸியாக அடிக்க முடியுது. எங்கடா போச்சு? சத்துச்சா. ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். அவ்வளோ கஷ்டமாக இல்லை சீரியஸ்லி. சாப்பிட்றா. ஓகே இப்போ வந்துட்டு ஒரு வீக்கன் கிராஃப்ட் பண்ணணும். வீக்கன் சி வீக்கன் வைக்கணும். வச்சாச்சி. கிட்டத்தட்ட வந்து நம்ம 5 எபிசோட ஹார்ட் கோர் மைன்கிராஃப்ட் ஆடிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட வந்துட்டு 200 டேஸ் ஆக போகுது. இன்னும் நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு வீடு இல்லை. ஸோ ஒரு வீடை கட்டுவோம் போயிட்டு. முதல்ல அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வீடை கட்ட ஆரம்பிப்போம். ஓகே இப்போ நம்ம வந்துட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியாச்சு ஆல்ரெடி வந்துட்டு. ஸோ ஒயிட் கான்க்ரீட் கலெக்ட் பண்ணியாச்சு, ரெட் கான்க்ரீட்டும் கலெக்ட் பண்ணியாச்சு. சேண்ட் வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி வந்துட்டு அந்த இடத்த மைன் பண்ணும்போது இருந்த சேண்ட் வந்துட்டு இருந்தது கிடச்சிது. ஸோ கிராவல் வந்துட்டு கீழே மைன்ஸில் வந்து கிடச்சிது. ஸோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் வந்துட்டு அப்படியே வந்துட்டு நான் அயன் ஃபார்மில் வந்து எடுத்துக்கிட்டேன். ஒயிட் கலர் வந்துட்டு போன்மீலேருந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ ஓகே இப்போ வந்துட்டு வீடை கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். போய் நான் டைம்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. எப்படி வந்துட்டு நான் வீடை கட்டி முடிச்சாச்சு. உள்ள போய் ஒரு ஹவுஸ் டூர் காமிச்சிருந்தேன் உங்களுக்கு. ஸோ ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணலை நான். சும்மா ஒரு ஒரு வீடு மாதிரி. இன்னும் இங்கே இடத்துல செஸ்ட், இன்னத்துல செஸ்ட் வைக்கணும். ஒரு கிராஃப்டிங் டேபிள், ஒரு கால் ரெண்டு. இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல தான் கால் ரெண்டு வைக்கணும் நினைக்கிறேன், தெரில. ஸோ அதேமாதிரி வந்துட்டு அண்ணன் சைடில் வந்துட்டு செஸ்ட்டு கால் ரெண்டு வைக்கணும். ஸோ அவ்வளோதான் ஹவுஸ் வந்துட்டு. ரொம்ப சின்ன ஹவுஸ், ஒன்றுமே இல்லை உள்ள. ஸோ இந்த எபிசோடில் வந்துட்டு நம்ம ஒரு பீக்கனை வந்து கிராஃப்ட் பண்ணிட்டோம். அண்ட் ஒரு வீடை கட்டி முடிச்சிட்டோம். ஒரு விதரையும் அடிச்சிட்டோம். இப்போ வந்து டே 174 ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு எபிசோடுக்கு மட்டும் நான் 74 டேஸ் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ஏன் அப்படின்னா வந்துட்டு இந்த ஏரியா இருக்கு பாத்தீங்களா, இந்த ஏரியா வந்து நான் கையால கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பாதி தூரத்துக்கு வந்து பாதியா 70-80% கையால கிளீன் பண்றேன் நான். ஸோ மீதி 20% தான் வந்து நான் பீக்கன் எடுக்கலாம், எடுத்துட்டு ஃபாஸ்ட் ஆக்கிடலாம் ஐடியா. அந்த இடத்த வந்துட்டு க்ளீன் பண்ணுறது ஃபாஸ்ட் ஆக்கிடலாம். அப்போ தான் ஐடியாவே வந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் தான் பீக்கனே எடுத்தேன் நான். என்ன தான் செம்ம லேட் ஆயிடுச்சு இந்த வீடியோ வரதுக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து எல்லா லிங்க்ஸும் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.